அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி, ராஜேஷ்குமார். ஜோதிடம் யார் படிக்கலாம்? நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் அதுதாங்க. ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஜோதிடம் படிக்க முடியுமா, எனக்கு ஜோதிடம் வருமா, நான் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய வருது. இதில் ஜோதிடம் யார் படிக்கலாம், நம்ம லக்ன தன்மைகளை வச்சு ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த ஜோதிடம் படிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ, இப்போ கல்வின்னு எடுத்துட்டோம்னா அந்த கல்வி பல ஆயிரக்கணக்கான வகைகளில் இருக்குது. ஆனால் நான் என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ எனக்கு என்ன இருந்தால் நான் படிக்க முடியும், எந்த சப்ஜெக்டில் நான் மார்க் எடுத்தால் படிக்க முடியும், எனக்கு என்ன டூல்ஸ் இருந்தால் நான் படிக்க முடியும். இப்போ நான் மெரைன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன சப்ஜெக்டை மட்டும் நான் எடுத்தால் போதும்? நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பேங்கில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி ஒவ்வொரு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதில் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. நமக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு ஒரு சில நிகழ்வுகளை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்வுகள் ஏன் நடக்குதுங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் ஜோதிடத்தை படிக்கணும். இல்லை எனக்கு கிரகங்களை பற்றி ஆய்வு செய்யணும், எனக்கு வானியல் சாஸ்திரம் படிக்கணும், அதனால் எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது, தேடல் அதிகமாக இருக்குது, அதனால் நான் படிக்கிறேன். நான் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன், யார் சொல்கிறதுமே எனக்கு பலன் தரல, எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, எனக்கு உள்ள பலன்களை நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவே நான் படிக்க வந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எல்லோரும் நல்லா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்கள்லாம் நல்லா இருக்காங்க, என் கூட படித்தவங்கள்லாம் நல்லா இருக்காங்க, எல்லா திறமையும் இருந்தும், எல்லா அறிவும் இருந்தும், எல்லாம் செய்யக்கூடிய அனுபவம் இருந்தும் என்னால் ஜெயிக்க முடியல, என்ன காரணம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜோதிடம் படிக்க வந்தேன். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கேன், எனக்கு அடுத்து போகிறதுக்கு போக்கிடமே கிடையாது, இதுலையாவது ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிடாதா, கடைசி ஆயுதமாக நான் இதை படிக்க வந்தேன் அப்படிங்கிறவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா. அதில் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தை படிக்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் இந்த ஜோதிடத்தின் அவசியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது விருச்சக லக்னம் ஜோதிடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும், கண்டிப்பாக அவங்க படிக்க முடியும். அந்த படிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களால் அழகாக அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும், புரிய வைக்க முடியும், அதனால் அவங்களுக்கு பலன் உண்டா? நிச்சயமாக உண்டு. அவங்களுடைய அனுபவத்தையே பலனாக அவங்க சொல்ல முடியும். அந்தளவுக்கு விருச்சக லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைத்து அதன் மூலியமாக அவங்க ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிறப்பாக அவங்க இந்த நேரம் புரிஞ்சு அனுபவித்து ரசித்து படிக்க முடியும் அப்படின்னா அது விருச்சக லக்னத்திற்கு முதன்மையாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய வழி அவ்வளோ பட்டது, உங்களுடைய வேதனைகள், கடந்த காலத்தினுடைய வடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தேடலை கொடுத்துட்ருக்கு, அதுக்கான வடிகால் உங்களுக்கு ஜோதிடத்தில் உண்டு. அடுத்து மகர லக்னம். நம்ம கண்டிப்பாக படிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும், அதுக்கு ஜோதிடத்தை படிக்கலாம், அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கர்மா ஏன் எனக்கு வந்தது, இந்த கர்மாவிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த கர்மாவை நான் எப்படி அனுபவித்து கழிப்பது, இந்த கர்மா என்னை என்னெல்லாம் எந்த வழியிலலாம் நான் செஞ்சுருப்பேன், நான் என்ன கர்மா பண்ணியிருந்தால் எனக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தேடலுக்காக இந்த மகர லக்னக்காரங்க ஜோதிடத்தை படிங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னா, உங்களை நீங்கள் சிற்பியாக ஒரு ஒரு சிலை தன்னைத்தானே செதுக்கிக்கும், பார்த்துருக்கீங்களா அந்தளவுக்கு? ஏன்னா அந்த மகர லக்னத்துக்கு யாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. தன்னை உணர்ந்தால்
அவங்க வெற்றியாளராக மாறலாம். அப்படி தன்னை உணர்வதற்கு இந்த மகர லக்னக்காரங்க ஜோதிடம் படிக்க வேண்டும். அவங்க படிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் அவங்க படிக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய ராசி, சனினா இருட்டு, சூரிய வெளிச்சத்திற்கு முன்பு அவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேஷ லக்னம் படிக்கலாமா? உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நீங்கள் எப்படியெல்லாம் பலன்களை சந்திக்க முடியும், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவுவாங்க, அந்த நண்பர் சொல்லுவாருங்க நீ ஜோதிடம் படிப்பா, உனக்கு கண்டிப்பாக அவசியப்படும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் நண்பர்களுடைய வழிகாட்டுதல் படி உங்கள்கிட்ட உங்கள் நண்பர்கள் யாராவது நீ இந்த ஜோதிடத்தை படி உனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை தட்டாதீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு பாடமாக அமையும். அது உங்களுக்கு யோகத்தை தந்துடும். மேஷ லக்னம், அட்சய லக்னம் யாருக்கெல்லாம் போதும்? இந்த அட்சய லக்னத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த கேள்வி இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறீங்க, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். பொதுவுடைய மூர்த்தி சார் பேர் போட்டே வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் வந்து உங்களுடைய விருப்பத்தேர்வு மொழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தமிழ் வேணும்னா தமிழ், இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ், உங்களுக்கு கன்னடம் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜில் இருக்குது, நீங்கள் எந்த லாங்குவேஜ் தேவையோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சரியாக நாலு லெட்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஊர் அதில் காமிக்கும் ஸ்க்ரீனில். அதில் நீங்கள் ஊரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் அதில் லேட்டிடியூட் லேண்டிடியூட்லாம் அழகாக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் ஓப்பன் ஆகிடும். ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஏஎல்பின்னு போட்டிருக்கும். இந்த 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏஎல்பின்னு போட்டிருக்கும். அந்த ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்னத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது அந்த லக்னத்திற்கு உங்களுக்கு இந்த ஜோதிடம் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த நான்கு லக்னங்கள் கட்டாயம் ஜோதிடம் படிக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரிங்க, இந்த நாலு லக்னம் ஜாதகம் படிக்கணுமா? நிச்சயமாக படிக்கணும். ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை இவங்க குறைக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேலை வேணாலும் பாருங்கள், இந்த ஜோதிடத்தை படிங்க பாருங்கள். இதை படித்து நீங்கள் செய்யக்கூடிய வழிகள்லேயே நாலு பேருக்கு நீங்கள் ஃப்ரீயாக கூட ஜாதகத்தை பாருங்கள், அதுவே உங்களுக்கு சர்வீஸாக மாறும். அந்த சர்வீஸ் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் வரங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே நாலு லக்னங்களும் உபய லக்னங்கள்னு சொல்கிறது, அடுத்தவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு லக்னம். அப்போ இந்த லக்னக்காரங்க ஜோதிடத்தை படிக்கிறாங்கன்னா இவங்களால் நிச்சயமாக அடுத்தவங்களுக்கு உபயம் உண்டு, வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் கட்டாயம் நீங்கள் படிங்க. உங்களுக்கு படிப்புங்கிறது, ஜோதிடங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். நீங்கள் அதில் நல்லா பண்ணலாம். பேர் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. பணத்தை பெரிதாக நினைக்காதீங்க. நீங்கள் படிங்க, உங்களுக்கு பேரும் வரும், பொருளும் வரும், அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். கட்டாயம் இந்த நாலு லக்னங்களுக்குமே அது உண்டு. அடுத்து ரிஷப லக்னம், கணித முறைகள் ரொம்ப அழகாக உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். டக்கு டக்கு டக்குன்னு பலன் எடுக்க முடியும். உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக மனசுக்குள்ளே பதியும். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லக்ன புள்ளி நகர்வு, ஒரு வருஷம், ஒரு மாதம், பத்து நாள், இப்போ எனக்கு பூச நட்சத்திரம் போகுது, பூச நட்சத்திரம் எனக்கு இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகளை தரக்கூடிய காலம், நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள், இந்த காலகட்டங்களில் நான் என்ன பண்ணணும், அப்போது பிரச்சனைக்குரிய நபர்களோட பழகிக்கணும், பிரச்சனைகளுக்குள்ளே வாழணும், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், அதையே நமக்கு வரமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அழகாக உங்களுக்கு ஏஎல்பியில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கடக லக்னம், உங்கள் கவலைகளை மறப்பதற்கு. உணர்ச்சி வசப்படுறீங்க இல்லையா?
நாம தான் இந்த குடும்பத்துக்கே தூணாக இருக்கோம். ஆனால் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல. நான் என் குடும்பத்திற்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், என் குடும்பம் என்னையை கவனிக்கவே இல்லை, நான் இன்னைக்கு தனிமையாக உணர்றேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களுக்கு கடக லக்னம் போகுதா? கட்டாயம் இந்த ஜோதிடத்தை படிங்க. உங்களுடைய அந்த தனிமையை போக்கும் அருமருந்தாக இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வேலை செய்யும். காரணம் இதுதான், நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நேரமே இந்த நேரம்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மறை ஞானத்தை நீங்கள் தேடுனீங்கன்னா புறான் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறும், ஒரு மாற்றங்களை தரும், உங்கள் கவலைகள் உங்களை விட்டு போகும். சிம்ம லக்னம். ஒரு தொழிலாக நான் வருமானத்திற்காக ஃப்யூச்சரில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எனக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இந்த ஜோதிடம் உங்களுக்கு வரம் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். உங்களால் படிக்க முடியும், அடுத்தவங்களுக்கு அழகாக பலன் சொல்கிறதுக்கு முடியும். அது உங்களுக்கு ஒரு ஆளுமை, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையை அதிகமாக ஏற்படுத்தும். இந்த ஜோதிடத்துறையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரலாம். கட்டாயம் நீங்கள் படிக்கணும். சரி, அதுக்கெல்லாம் என்ன காரண காரியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அச்சய லக்ன வகுப்புக்குள்ளே வந்த நாலாவது நாள் இதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு புரிபடும். அடுத்தது கும்ப லக்னம். படிக்கிறதே எனக்கு சந்தோஷங்க, படிக்கிறதே எனக்கு மகிழ்ச்சி. நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜோதிடத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் பேச வேண்டும், அந்த கிரகங்கள் எனக்கும் நன்மைகளை தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கும்ப லக்னத்திற்கு அவ்வளோ ஈஸியாக இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோதிடம் மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்களும் உங்கள்கிட்ட பேசும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த நவகிரகங்களும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் லக்னம். துலாம் லக்னம் இதை படிக்கலாமா? படித்தவங்களாம் என்னத்தை சாதிச்சிட்டாங்க? இல்லை படித்தா கஷ்டப்படுவோம்னு சொல்கிறாங்களே, அந்த கர்மா நமக்கு ஒட்டிக்கும்னு சொல்கிறாங்களே, இதை பண்ணுவோமா? சரி, எல்லாரும் படிக்கிறாங்க, நாமளும் பண்ணி தான் பார்ப்போமே. என்னமோ சொல்கிறாங்க, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் தேடல் உங்களுக்குள்ளே இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். இப்படி 12 லக்னங்களுமே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை படிக்க முடியுமா? அது சாத்தியமானா? நிச்சயமாக படிக்க முடியும், அது சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை யாரெல்லாம் தொழில் முறையாக செய்ய முடியும், யாரெல்லாம் குடும்பத்துக்குள்ளே மட்டும் பயன்படுத்திக்க முடியும், யாரெல்லாம் இதிலிருந்து ஜெயிச்சு வெளியில் வர முடியும், பேர்ப்புகள் அடைய முடியும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு லக்னத்திற்குமே உங்களுக்குன்னு உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு இல்லையா? அந்த கிரக அமைப்புகள் படி நீங்கள் அதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு அடிப்படையான ஒரு வாழ்க்கை கல்வி. இது ஜோதிடம் மட்டும் கிடையாது, இங்கே அடிப்படையான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் இதுக்குள்ளேருந்து எடுக்க முடியும், நவகிரகங்கள் எப்படியெல்லாம் நமக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய அடிப்படை வகுப்புலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு அதனுடைய பாடத்திட்டங்கள் இருக்குது. அதனால் ஜோதிடம் யார் வேண்டுமானாலும் ஜோதிடம் படிக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஜோதிடர் ஆகலாமா? அதுக்கு தனிப்பதிவாக ஒரு பதிவு போடுறோம், படிப்பதை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.